இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இவ்வளோ அநியாயம் நடக்குது, இவ்வளோ விஷயங்கள் வந்து பாஜக ஆளும் மாநிலங்களில் வந்து நடக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்கே ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபரை அரெஸ்ட் பண்ணதுக்காக ஒரு தேசிய அளவு கட்சி வந்து இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது, அவர் பேசுறதெல்லாம் அவராக பேசலை, உங்களுடைய வாய்ஸாக அவர் பேசுகிறார் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ தூரம் ஜஸ்டிஃபை பண்ண ஒரு ட்ரை பண்ணுறீங்க. பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய கட்சி, உங்களை சார்ந்த கட்சி ஆளும் மாநிலங்கள், அது தமிழகத்தை வந்து நீங்கள் காஷ்மீரோடு நீங்கள் ஒப்பிடுறீங்க அப்படிங்கும் பொழுது, அது வந்து டெஃபினட்டாக கருத்து சுதந்திரத்தை தாண்டி அது வந்து ரொம்ப ஒரு டார்கெட்டட் ஒரு அட்டாக்காக தான் வந்து தோணுது. ஜென்ரலாக ப்ரெஸ் மீட்டில் வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, டிஎம்கே ஆளுங்க நிறைய பேர் வந்து பிபின் ராவத்துடைய மரணத்தை வந்து கிண்டல் பண்ணி பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏதாவது ஒரு ஒரு வேலிட் ஒரு ப்ரூஃபோடு நீங்கள் எதுவுமே சொல்கிறீங்க. சரி, நீங்கள் எதை எதை சொல்கிறாந்தாலும் எல்லாமே ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. பிகாஸ் யூ வாண்ட் டு பி சேஃப். கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து கோட்டை எடுத்துகிட்டு வந்து போட நீங்கள் போடுங்க அண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கோட்டு சூட் போடுறது உங்களுக்கு அவ்வளோ தூரம் உங்களுக்கு அதில் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுது, உங்களுக்கு அவ்வளோ தூரம் அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த சமூகத்தை நோக்கி உங்கள் மனசில் வந்து எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்குது அப்படிங்கிறதுனா அது காட்டுது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம் மேம். வணக்கம். ஈழ பிரச்சனை தொடர்பாக திருமாவளவன் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இப்போ சமீபத்தில் இல்லை, அவங்க அதை செய்வாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஈழ பிரச்சனையை முன்னிறுத்தி தான் அவங்க ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு வச்சுருக்காங்க அந்த கட்சியினர். ஸோ அதெல்லாம் உடையுது அப்படிங்கும் பொழுது, இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட சோஷியல் மீடியாலே அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் அவர் ஈழத்தமிழ் ஈழர் பிரச்சனைக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பதிவுகளாக போட்டுட்டு இருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பதிவுகள், எல்லாமே வித் ப்ரூஃப், வித் நியூஸ் ஆர்டிகல்ஸ் விச் ஹவ் அப்பியர்ட் இன் த பிரஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ், இந்த மாதிரி தரவுகளோடு வந்து அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து நான் இதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஓவர் பீரியட் ஆஃப் 80ஸில் தொடங்கி பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ 30-40 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ 40 வருடங்களாக தொடர்ந்து அவர் வந்து செஞ்ச வேலைகளை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் செய்கிறத வந்து அவர் க்ரோனலாஜிக்கல் ஆர்டரில் அவர் ரொம்ப தொடர்ந்து அழகாக தெளிவாக அவர் பதிவிட்டுட்டார். இதுக்கு மாற்றாக நீங்கள் அந்த தரப்புலேருந்து ஏதாவது ஒரு பதிவு வந்து தான் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் இந்த எல்லா பதிவுகள்லேயும் ஒரு பதிவு மட்டும் ரீப்ளேஸில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து அவர் ரொம்ப தெளிவாக அவர் வந்து முதலே சொல்லிட்டார். இது வந்து அரசாங்கம் மூலமாக நான் ஒரு எம்பியாக இருக்கும்பொழுது நான் அனுப்பினேன், ஒரு அரசியல் ப்ரோட்டோகால்காக நான் அங்கே போனேன். ப்ரோட்டோகாலில் வந்து அவங்க வந்து நம்ம இன்வைட் பண்ணுறாங்க, நம்மளை வந்து ஒரு கெஸ்ட்டாக அவங்க வந்து இன்வைட் பண்ணும்பொழுது அங்கே நான் போயிருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் வந்து இதில் வந்து பிட்வீன் த லைன்ஸ் நீங்கள் எதுவும் ரீட் பண்ணுறதுக்கு இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அவரும் சொல்லிட்டாரு. அதில் இன்னும் பதிவு பண்ணியிருக்காரு, எனக்கு அதில் போக விருப்பம் இல்லை, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, என்னுடைய நான் அங்கே போனால் தான் அந்த மக்களுடைய தரப்பு விஷயங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கு அப்படின்னு என்னை சுற்றி இருந்தவங்க வந்து எனக்கு வந்து என்னை வற்புறுத்தி என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னை அனுப்புனாங்க. எனக்கு போகிறதுல உடன்பாடு இல்லை, எனக்கு ராஜபக்சேயை மீட் பண்ணுறதுலையும் உடன்பாடு இல்லை, நான் அங்கே போயிட்டும் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். பட் ஆனால் சுற்றி இருந்தவங்க நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு ஒரு கவர்மெண்ட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு கான்வென்ட் நீங்கள் வந்திருக்கும் பொழுது நீங்கள் வராமல் இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது, ஸோ நீங்கள் வாங்கன்னு என்னை கம்பல் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனாங்கங்கிறத அவர் வந்து பல மேடைகள்லேயும் பல நேரங்கள்லேயும் வந்து அதை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இருந்தும் அதையே திரும்ப அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா எவ்வளோ மேலோட்டமான ஒரு கிரிட்டிசிசம் அவங்க எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து முன்வைக்கும் பொழுது உங்களுடைய கிரிட்டிசிசம் வந்து எவ்வளோ சூப்பர்ஃபிஷியலாக ஒரு வலுவற்ற ஒரு கிரிட்டிசிசமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போது இது என்னன்னா ட்ரைங் டு ஒரு ஒரு பீப்புளோட இமோஷனல் விஷயங்களை வந்து தூண்டி விடுறது, இல்லை இந்த பழைய ரணங்களை வேணும்ட்டே தூண்டி விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நாகரிகமான அரசியலாக எனக்கு
ஸோ இதை இதை தாண்டி இப்போ சமீபத்தில் இந்த மலை சமயத்தில் பெஞ்சில் நடந்து போனதாகட்டும் இப்படி சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து எல்லாமே பிரச்சனைங்க. அவர் கோட்டு சூட்டு போட்டால் பிரச்சனை, அவர் விருந்து சாப்பாடு இலையில் சாப்பிட்டா பிரச்சனை, அவர் வந்து பெஞ்சு மேலே நடந்து போனால் பிரச்சனை. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் நான் சொல்கிறேன், பிகாஸ் நான் வேளச்சேரியில் இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் என்னை இன்டர்வியூ எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த அடுத்த தெருவில் தான் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. அதுவுமே வந்து அவருடைய வந்து அந்த ப்ரெஸ் இதில் ஒரு ரூமில் தான் அவர் தங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ எளிமையான மனிதர் அப்படிங்கிறத வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவருடைய தொடர்ந்து பழகிறவங்களுக்கும் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். அவருக்கு காலில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது, கால் வீங்கியிருக்கு, அவருக்கு காலில் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அன்னைக்கு வந்து அவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. கிளம்புற டைமில் வேளச்சேரியில் இங்கே மழை பெஞ்சதுன்னா எவ்வளோ தண்ணி நிற்கும்ன்றது எனக்கு தெரியும், ஏன்னா அடுத்த தெருவில் இருக்கிறவனா எனக்கு தெரியும். வீட்டுக்குள்ளே தண்ணி வராதே தவிர வீட்டு வெளியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முட்டளவுக்கு தண்ணி நிற்கும். அந்த தண்ணி வடிகிறதுக்கு 2-3 நாள் ஆகும். கடந்த மழையில் அதுதான் நடந்தது, நிறைய தண்ணி இருந்தது, அது வடிகிறதுக்கு நிறைய நாள் ஆகும். அவர் அங்கேருந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து முதல்ல முடியாது, அவங்க தூக்கிட்டு போகிறேன்னு தான் சொன்னாங்க அவங்க எல்லாரும். பட் அவர் அது முடியாது, அது வேண்டாம் அப்படின்னோன்னா சரி அங்கே சேரை போடுறோன்னா நீங்கள் சேர் மேலே நடந்து போய் அப்படியே போய் வண்டியில் ஏறி கிளம்பிடுங்க, ஏர்போர்ட் போயிடுங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோதான் நடந்தது. இது ரொம்ப சாதாரணமாக இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்காங்கங்க, உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ தம்பியோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறாங்க அப்படிங்கும்பொழுது வாட்ஸ்அல்ல ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அழுக்கு தண்ணி இருக்குது. அதுவும் இங்கே என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த தண்ணியோடு வந்து இந்த ட்ரைனேஜ் வாட்டரும் கலந்து அது ஒரு சின்ன ஒரு அது கொஞ்சம் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டில் யாருக்காவது வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 4 கல் எடுத்து போட்டு நீங்கள் நடந்து போங்கன்னு சொல்லுவீங்க. கல் போடுற அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா பரவாயில்ல, கல் போடுற முட்டை அளவுக்கு தண்ணி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒரு சேர் கீரை எடுத்து போட்டு அது மேலே ஏறி போய் நடந்து போய் இது ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஊதி பெருசு பண்ணிச்சு என்னன்னா அவங்களுக்கு இப்போ இந்த கடந்த ஒரு 7 மாதங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை வந்து எதிர்கட்சி வந்து எடுத்து வைக்கணும், இல்லை ஒரு இஷ்யூ அப்படின்னு பேசுகிறதுக்கோ இல்லை அதை வந்து ஒரு சர்ச்சையாக்குறதுக்கோ அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு டெஸ்பரேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட ஊதி பெருசாக்குற ஒரு முயற்சியில் தான் அவங்க ஈடுபடுறாங்க. அதுக்கு பெருசாக ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க மட்டும்தான் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்காரங்க ஒரு 4 பேர் ஏசி ரூமில் உட்காந்து எப்போ பார்த்தாலும் ட்விட்டரை நோண்டிகிட்ருக்கிற ஒரு நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் தான் வந்து இந்த போன்ற பதிவுகளை வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஜாலரை அடிக்கிற ஒரு சில பேர் வந்து அதை திரும்ப ரீட்வீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, தவிர பெருவாரியான ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து அது ஒரு பெருசாக பேசப்படலை. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த கோதி மீடியா டைம்ஸ் நோவில் வந்து அது ஒரு பெரிய ஒரு நியூஸ் ஆர்டிக்கலாகவும் போட்டாங்க. பட் அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அவர் கொடுத்துட்டாரு. அதை தாண்டி அடுத்த விஷயங்களுக்கு அவர் போயிட்டார். அவர் ரொம்ப தெளிவாக அதை தான் சொல்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு இந்த மாதிரி இடையூறுகள் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் என்னுடைய இலக்கு இது இல்லை, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து இதை ஒரு பெரிய இஷ்யூவாக பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, இதை தாண்டி என்னுடைய இலக்கு வேறு அப்படிங்கிறத சொல்லி அவர் அதை கடந்து ரொம்ப தெளிவாக ஒரு மெச்சூரிட்டியோடு அவர் போயிட்டுருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அவருக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இல்லை. கோட்டு போடுறது கூட விமர்சனமாகுது. ஆமாம், இப்போ நீங்கள் ஏன் கோட்டு போடணும், ஏன்னா இப்போ நீங்கள் அது அது ஒரு பெருமையான ஒரு விஷயமா நீங்கள் கருதுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடாதா? இல்லைங்க, அவர் சாதாரணமாக போட்டாருங்க. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து கோட்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்து போடுங்க அண்ணன், நீங்கள் போடுறதை நான் பார்க்கணும், அழகு பார்க்கணும்னு நினைக்க மாட்டோமா நம்ம? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான். நீங்கள் சாதாரணமாக அவர் என்றைக்காவது கோட்டு சூட்டு போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் ரொம்ப எளிமையாக ட்ரெஸ் பண்ணக்கூடியவர். அவருடைய பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையை கூட கையால் அப்படி சீவிட்டு கோதிட்டு போயிடுவார் அவர். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவருடைய உடைகளுக்கோ இல்லை அவருடைய அப்பியரன்ஸுக்கோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் வந்து பப்ளிக்கில் என்னுடைய இமேஜ் இப்படி இருக்கணும்லாம் அவர் என்றைக்குமே நினச்சதில்லை. எங்கே இருக்கோ அங்கே தங்கிக்கிறாரு, எங்கே சாப்பிட்றாரோ அங்கே சாப்பிட்டுக்கிறாரு. நான் வந்து இதை வந்து இதெல்லாம் நான் வந்து கண்கூட நான் பார்த்துருக்கேன். நான் இங்கே பக்கத்துலேயே இருக்கிறனால என்னுடைய கணவர் அவருடைய தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கறனால இந்த விஷயங்கள் அவருடைய எளிமையை வந்து நான் வந்து தொடர்ந்து பார்க்கறதுனால எனக்கு தெரியும் அவருடைய அவருடைய கான்சன்ட்ரேஷன் இல்லை அவருடைய இலக்குகள்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தானா கூட சாதாரணமாக வந்தார்னா கூட அப்படி உட்காந்துருவார். என்ன என்ன இருக்கோ நீங்கள் கொடுங்க சாப்பிட்றேன் அப்படிம்பாரு. எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணாம் அப்படின்லாம் அவர் வந்து எந்த இதுவுமே அவருக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக எளிமையான ஒரு தலைவராக தான் நான் அவரை வந்து இன்றைக்கி பார்த்துருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. அப்போது ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கூட இருக்கிற தம்பிகள் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அவர் வந்து அதை வந்து அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் அதை போட்டுக்கிறாரு. அது நல்லா தானே இருக்குது.
அதில் என்ன இவங்களுக்கு அவ்வளோ ஒருத்தர் வந்து ஒரு கோட்டு சூட் போடுறதும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் உங்களுக்கு அதில் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுது, உங்களுக்கு அவ்வளோ தூரம் அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்கள் மனசில் வந்து ஒரு வன்மம் இருக்குது, அந்த சமூகத்தை நோக்கி உங்கள் மனசில் வந்து எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்குது அப்படிங்கிறதுனா அது காட்டுது. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். இல்லை கோர்ட்டில் ஏன் அந்த பெருமையை வைக்கணும்? கோர்ட் போட்டால் ஒரு பெரிய அவங்க தாங்க வைக்கிறாங்க, நாங்கள் அதை வைக்கவே இல்லையே. வைக்கிறவங்ககிட்ட நீங்க கேட்கணும் அந்த கேள்வியை. கோர்ட்ல பெருமையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட நீங்க அந்த கேள்வி. பிரதமர் மோடியை நாங்க கோட்டு போட்டாலும் அவருக்கு அந்த மரியாதை கொடுப்போம், அவர் வேட்டி சட்டை போட்டாலும் அவருக்கு அந்த மரியாதை கொடுப்போம், சாதாரண ஒரு பேண்ட் சட்டை போட்டாலும் நாங்க கொடுக்குற மரியாதையில என்னைக்குமே மாற்றம் இருக்காது. பிரதமர் மோடி ஆடை குறித்து பல விமர்சனங்களை முன்வைக்கிறோம், அப்போ அதேதானே இங்கேயும் பொருந்தும்னு யாரும் விமர்சிக்க மாட்டாங்களா? நீங்கள் வந்து பிரதமர் மோடியோடு நீங்கள் வந்து இவரை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அவர் வந்து வேளா வேலைக்கு வந்து லட்சங்களில் செலவு பண்ணி மோனோகிராம்ட் சூட்ஸ் போட்டுக்கிட்டு கட்சிக்காரங்களை தோழர்கள் யாரும் செலுத்திருக்கலாம். கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது வந்து வென் இட் இஸ் டன் அவுட் ஆஃப் யுவர் மணி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. வென் யூ டூயிங் இட் அவுட் ஆஃப் த டாக்ஸ் பேயர்ஸ் மணி டெஃபினட்டாக கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஒரு இன்னைக்கு நேற்று கூட ஒரு பதிவு நான் பார்த்தேன், அந்த காசி விஸ்வநாத் டாம் இதும்போது கிட்டத்தட்ட 4-5 ஆடைகள் மாற்றிருக்கிறாரு பிரதமர் அப்படின்னு. நான் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக நான் பண்ணலை, இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸுங்க. இதெல்லாம் ரொம்ப நான் தான் சொல்கிறேனே, இதை ஒரு சூப்பர்ஃபிஷியலான இஷ்யூவாக தான் நான் பார்க்குறேன். இதை தாண்டி பல முக்கியமான விஷயங்கள் நமக்கு பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. அடிப்படையான மக்கள் பிரச்சனைகள், அடிப்படையான மக்கள் தேவைகள் வந்து எவ்வளவோ பேசுறதுக்கு இருக்குது. இதெல்லாம் பேசி இதை ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக நீங்கள் வந்து ட்விட்டராட்டியில் போடக்கூடிய ஒரு கருத்துக்களை வச்சோ இல்லை ஒரு ஒப்பீனியன்ஸை வச்சோ வந்து நீங்கள் வந்து அரசியலை வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அதில் நிறைய சூப்பர்ஃபிஷியல் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் தான் உண்மையிலேயே கன்ஸ்ட்ரக்டிவான கான்கிரீட்டான ஒப்பீனியன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெகு சிலரே வந்து ட்விட்டரில் பதிவு பண்ணுவாங்க. அதை தாண்டி 99% எல்லாமே ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக ஒரு நக்கல் பண்ணுறதுக்கோ ஒரு நையாண்டி பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பதிவை போட்டு அதை கடந்து போகிற ஒரு மக்களாக தான் இருப்பாங்க. ஒரு பதிவை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதோ இல்லை ரீட்வீட் பண்ணுறதோ அது அவ்வளோதான், அதோடு அதை கடந்து போயிடுவாங்க. அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் அதை தாண்டி வந்து யோசிக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி. ஸோ ட்விட்டரில் போடக்கூடிய இஷ்யூஸோ இல்லை ட்விட்டரில் போடக்கூடிய பதிவுகளோ வச்சு நம்ம வந்து யாரையுமே எதுவுமே நம்ம பேச முடியாது. செகண்ட்லி இதெல்லாம் ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் விஷயமாக எனக்கு தோணுது. பிரதமர் மோடி என்ன சாப்பிட்டாரு என்ன ட்ரெஸ் போட்டாருங்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் மக்களுக்கு என்ன பண்ணுறாருங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை. மக்கள் இன்றைக்கி வந்து விலைவாசி ஏறி போச்சு, இன்றைக்கி வந்து காய்கறி விலை, எல்பிஜி கேஸ் விலை வந்து ஏறி போச்சு, பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறி போச்சு, அடிப்படை வாழ்வாதாரத்துக்கே வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியில் வந்து இன்றைக்கி நாம் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ ஜனவரி பிறந்ததுன்னா ஜிஎஸ்டியை வேறு துணிமணிக்கும் செருப்புக்கும் ஜிஎஸ்டி வந்து ஏற்றுற போகிறாங்கங்கிறாங்க. திங்கிற சாப்பாடு மேலே கையை வச்சுட்டாங்க, போட்டுக்கிற உடை மேல கையை வச்சிட்டாங்க, இனி இருக்கிற இடம் ஒன்று தான் பாக்கி. அப்போ இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமோ நம்ம சேஃபாக இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் சுயமரியாதையோடு நம்மளுடைய ரீஜனல் நம்மளுடைய ஐடென்டிட்டியை வந்து இன்னும் நம்ம வந்து ரீட்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா 50 வருடங்களுக்கு மேலாக பெரியார் கருத்துக்களை தொடர்ந்து நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம், அம்பேத்கருடைய கருத்துக்களை தொடர்ந்து நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை இன்ஸ்டால் பண்ணுறோங்கிறனால தான் இன்றைக்கும் வந்து நம்மளுடைய மாநில சுயமரியாதையோ இல்லை நம்மளுடைய இதையோ நம்ம விட்டு கொடுக்காமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லைனா நார்த்தில் ஒரு யூபி பீகார் மாதிரி ஒரு இடங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவர் போட்ட ட்வீட்டுக்கு வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து சொல்கிறாரு தமிழ்நாடு வந்து இன்னொரு ஒரு காஷ்மீராக மாறிக்கிட்டு வருது, தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு அந்த இது வழக்கு தள்ளுபடியும் செய்யப்படும். ஆ பட் ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு கருத்து, அதை வந்து அப்படி நீங்கள் பதிவு பண்ணலாமா? நீங்கள் ஒரு யூபியோ இல்லை ஒரு நாகாலாந்தோ பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு காஷ்மீரோடு நீங்கள் தமிழ்நாடை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து இங்கே நடந்திருக்கிற டைமில் நீங்கள் அதை கம்பேர் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க, தமிழக காவல்துறையை வந்து நீங்கள் ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்க, ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க, தமிழக முதல்வர் வந்து நீங்கள் அதெல்லாம் பேசுறங்க. இது வந்து இன்னைக்கு நேத்துக்கு பண்ணல அவர். அவர் ஹீஸ் அ ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அவர் வந்து தொடர்ந்து அவருடைய பதிவுகள் அவருடைய யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவதூறுகளில் வந்து நிறைய பொய்ச் செய்திகள், அவதூறுகள், எந்த ஒரு தரவுகளும் இல்லாத எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத விஷயங்களை வந்து அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார். அதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி ஒரு கட்சியே வந்து அவர் பின்னால் போய் நிற்குது, ஒரு தேசிய கட்சி வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டாக போய் நிற்குது, அவங்க வந்து இவ்வளோ பதட்டப்படுறாங்க. கருத்துரிமையை பாதுகாக்கணும்னு கருத்துரிமை அப்படிங்கிறது எங்கே எதை பேசுகிறோம்
பேசுகிறோம், எப்போ பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வந்து அதை கருத்துரிமைன்னு சொன்னோன்னா யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி சொல்லியிருக்காங்கங்க, லக்கிம்பூரில் வந்து வேணுன்ட்டு ஏற்றி அந்த விவசாயிகள் மேலே அந்த வேன் ட்ரக்கை ஏற்றி கொண்டது வந்து அது வேணுன்ட்டே தெரிஞ்சு செய்யப்பட்ட ஒரு செயல் தான்ன்ற மாதிரி இன்றைக்கி நியூஸில் வந்து நான் பார்த்தேன். அவங்க அந்த குழு வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து உத்தரப்பிரதேஷில் நடக்கிற வயலன்ஸு, இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் நடக்குது, மைனாரிட்டிஸ்க்கு எதிராக இவ்வளோ வயலன்ஸ் நடக்குது, சர்ச்சுக்குள்ளே புகுந்து வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, சர்ச்சுகளை இடிக்கிறாங்க, மசூதிகளை வந்து குள்ளே பூந்து பிரச்சனை பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நார்த்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் வந்து கம்யூனல் வயலன்ஸ் அகென்ஸ்ட் தி ஒப்ரெஸ்டு பீப்புள் அகென்ஸ்ட் மைனாரிட்டிஸ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. மனித உரிமை மீறலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொன்னாங்க, யூபி வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு. அப்போ அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய கட்சி, உங்களை சார்ந்த கட்சி ஆளும் மாநிலங்கள் அது. அப்போ அங்கெல்லாம் நீங்கள் வந்து எந்த கேள்வியும் நீங்கள் எதிர்பார்த்த எழுப்ப மாட்டீங்க. மாறாக அதுக்கு நேர் எதிராக யூபி மாதிரி ஒரு மாடல் ஸ்டேட் கிடையாது, யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு மாடல் சிஎம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் டோட்டலாக எல்லாருமே வந்து ஒரு நல்ல சிஎம், ரொம்ப ப்ரொவாக்டிவான ஒரு சிஎம்னு சொல்லக்கூடிய ஒரு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆளும் ஒரு தமிழகத்தை வந்து நீங்கள் காஷ்மீரோடு நீங்கள் ஒப்பிடுறீங்க அப்படிங்கும் பொழுது அது வந்து டெஃபினட்டாக கருத்து சுதந்திரத்தை தாண்டி அது வந்து ரொம்ப ஒரு டார்கெட்டட், ஒரு அன்வான்ட் ஒரு அட்டாக்காக தான் வந்து தோணுது. அதுவும் ஏதோ போகிறப்போக்கில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, இது ரிப்பீட்டடாக ஹேபிச்சுவலாக தொடர்ந்து திமுக நோக்கி பல அவதூறுகளை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து மென் தி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இட் செல்ஃப் ஹஸ் செட் இட்ஸ் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பிளாக் பாக்ஸ் இருக்குது, பிளாக் பாக்ஸ் இது பண்ணி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு கூட அந்த ரெண்டு நாள் கூட பொறுமை இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறீங்க. தமிழகம் வந்து நக்சல்ஸ் வந்து ஈஸியாக த்ரைவ் ஆகிறதுக்கு ஒரு இடமா இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறீங்கனாலே இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி வந்து உங்களை வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது உங்களுடைய கருத்தை எதிர்கொள்ளாமே. சரி, கருத்தை எப்போவுமே கருத்தாக எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது நானும் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் கருத்தாக எப்போ வைக்கிறீங்க, அதை எப்போ வைக்கிறீங்க, எந்த டைமில் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. யாருமே எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ரொம்ப மேலோட்டமாக ரொம்ப ஜென்ரலாக ப்ரெஸ் மீட்டில் வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. டிஎம்கே ஆளுங்க நிறைய பேர் வந்து பிபின் ராவத்துடைய மரணத்தை வந்து கிண்டல் பண்ணி பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி, நீங்கள் எதை சொல்கிறாந்தாலும் என்ன ஒரு ஏதாவது ஒரு ஒரு வேலிட் ஒரு ப்ரூஃபோடு நீங்கள் எதுவுமே சொல்கிறீங்க, எல்லாமே ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. பிகாஸ் யூ வாண்ட் டு பி சேஃப். இங்கே ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிவிட்டு அதை வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து எனக்கு வந்து தவறாக தோணுது. எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் வந்து இப்போ நிறைய பேரை யூஏபிஏ ஆக்டில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க, அவங்களும் கருத்து சுதந்திரம் இருக்கிறவங்க தான். எந்த அடிப்படையில் அவங்கள வந்து அவங்களுடைய கருத்து சுதந்திரத்தை வந்து நீங்கள் வந்து அதை வந்து அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே தூக்கி உள்ளே வச்சுருக்கீங்க, எவ்வளவோ ரிப்போர்ட்டர்ஸை தூக்கி உள்ளே வச்சுருக்கீங்க, எவ்வளோ பேர் பீமா கோரேகாவ் கேஸில் இன்னமும் வந்து ஆனந்த் சார்லாம் உள்ளே இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறங்க. இவ்வளோ அநியாயம் நடக்குது, இவ்வளோ விஷயங்கள் வந்து பாஜக ஆளும் மாநிலங்களில் வந்து நடக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்கே ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபரை அரெஸ்ட் பண்ணதுக்காக ஒரு தேசிய அளவு கட்சி வந்து இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அவருடைய வியூஸ் வந்து இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யோர் வியூஸுங்கிறது தானே நம்ம எடுத்துக்க முடியுது. அவர் பேசுகிறதெல்லாம் அவராக பேசலை, உங்களுடைய வாய்ஸாக அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ தூரம் ஜஸ்டிஃபை பண்ண ஒரு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதை வந்து வெறும் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா நான் டெஃபினட்டாக அதை பார்க்கல. நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.